Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான சென்னா மசாலா எப்படி செஞ்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொண்டக்கடலைய ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அத இந்த மாதிரி அனக்கி பாத்துக்கோங்க. சாஃப்டா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். மசாலாவுக்கு தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அது கூட வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், அது கூட மல்லி எலை நறுக்கி வச்சிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம். எண்ணெய் காஞ்சவோட சீரகம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மிளகாய் ரெண்டு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறோம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.